உண்மையிலே இந்த படத்துல இல்லாம இருந்தா கூட வேற கதாநாயகனா இருந்திருந்தா கூட கண்டிப்பா வந்து நான் ஈக்குவலா கை தட்டி இருப்பேன். ஆனா என்னப்பா இவர் மட்டும் நடிச்சிருக்காரு அவருக்கே நான் கை அப்படியெல்லாம் நினைக்க மாட்டேன். இவர் வந்து ஒரு தூண் ஒரு வீடு கட்டணும்னா பேஸ்மெண்ட் அவர் அமைச்சு கொடுத்தாரு. நாங்க வீடு கட்டணும், நான் ஒரு தூண் வச்சு வீடு கட்ட முடியுமா? இத்தனை தூண் இருக்கும்போது தான் வந்து கரெக்டான ஒரு வீடு கட்ட முடியும். நான் வந்து ஸ்பேஸ் கொடுக்கவே இல்லை. அது அந்த ஆதிக்கோட திரைக்கதையில வந்து எஸ் ஜே சூர்யா என்ற நான் அரக்கன் வந்து அந்த அரக்கன் தேவைப்பட்டுச்சு. அது ஒரு அதான் சொன்னேன், நான் ஒரு ஷூட்டிங் முடிச்சிட்டேன், சில்ஸ்மிதாவோட டைலாக் பேசி முடிச்சுட்டு நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் ஒரு நடன காட்சி இருக்கு. டான்சர்ஸ் யூனியன் யாராவது வந்து நீங்க தடை போடணும்னா ஆதிக்கு மேல தடை போடுங்க, ஏன்னா இவன் தான் வந்து கொரியோகிராஃபி பண்ணான் அந்த ஒரு நிமிஷம் விஜய் சூர்யா சார் டான்ஸா இருந்தது. அந்த டான்ஸ் வந்து அடுத்த நாள் நான் பாக்கணும்னு சொன்னேன். என்னடா பண்ண நீ சொன்ன ஒரு ஒரு விஷயம் சார் பண்றாரு ஒரு இல்யூஷன் கேரக்டர்னு நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லி எனக்கு காட்டினா அடுத்த நாள் காட்டி நான் சார் கிட்ட நான் விழுந்து விழுந்து சிரிச்சேன், விழுந்து விழுந்து சிரிச்சு. அப்போ வந்து டம்மி மியூசிக் போட்டு காட்டினாப்புல நான் சாருக்கு சொன்னேன், எழுதி வச்சுக்கோங்க சார், ஏன்னா நான் காதலன் படம் வந்து 10 ரூபா டிக்கெட் இந்த மாதிரி ஃப்ரண்ட் ரோல சீட்டு டிக்கெட் கிடைக்கல, ஃப்ரண்ட் ரோல சத்தியம்ல உட்காந்து படம் பார்த்தேன். நான் ரோஹிணி தியேட்டர்லும் படம் பார்த்துருக்கேன், பால்கனியில் வந்து டிக்கெட் கிடைச்சா கிடைக்கும், இல்லைன்னா இப்படியாவது முதல் நாள் முதல் காட்சி பார்க்கணும். அந்த வகையில் வந்து அந்த தர டிக்கெட்டு மனநிலையில் நான் சொல்றேன், அது பார்க்கும்போது இது கன்ஃபார்மாக தியேட்டரில் எகிரும்னு நான் தியேட்டரில் பார்க்கும்போது யாருமே அந்த மேனேஜர் சொல்றாரு தியேட்டர் மேனேஜர் சார் எல்லாரும் ஸ்க்ரீன் நோக்கி வந்துடுறாங்க சார், எங்களால் என்ன ஒன்றும் பண்ண முடியல சார், எல்லாம் கொண்டாடுறாங்க சில்ஸ்மிதா அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த அவங்க வந்து இன்னி வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்காங்க. இவர் அதுக்கான ட்ரிபியூட்டான டான்ஸும் கொடுத்துருக்காரு. எத்தனையோ கதாநாயகர்கள் நடிச்சு டான்ஸ் ஆடி இருக்காங்க, ஆனா இந்த கதாநாயகர் வந்து டான்ஸ் ஆடுறது தான் வந்து ஹைலைட்டா அமைஞ்சது அவங்களோட கெரியர்ல. என்னோட பயணிச்சிருக்காங்க 9 வருஷம், அவனுக்கே தெரியும் எத்தனை வாட்டி விழுந்திருக்கும் எத்தனை வாட்டி இருந்திருக்கும். அது வந்து எல்லா அதான் சொல்றேன், சினிமா துறை பொறுத்த வரைக்கும் அது வந்து சந்திச்சே ஆகணும். அந்த பாதை நீங்க ஃபெயிலியர் மட்டும் டேஸ்ட் பண்ணலன்னா சக்சஸோட அருமை தெரிய உங்களுக்கு தெரியாது அமையாது. ஃபெயிலியர் வந்து எல்லாரோட வாழ்க்கையில வந்து ஒரு சக்சஸ்க்கான பாதையை வந்து கொண்டு போய் சேரும். எல்லாமே சக்சஸ் நோக்கி அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லா துறையிலையும் நான் இந்த சினிமா துறை மட்டும் இல்லை எல்லா துறையிலையும் நான் சொல்றேன், அந்த ஃபெயிலியர்ன்ற ஒரு விஷயம் வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் தான். ஸோ அந்த வகையில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக்ஸ் வந்து ஆதிக்கு வந்து இயல்பாக வந்து இந்த படத்தில் வந்து இதே வெயிலாக இந்த டைலாக் நான் ஒரு நாள் கூட நான் சொன்னது கிடையாது, அவனா வந்து டயலாக் அமைச்சு கொடுத்தாரு. இந்த படம் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து உங்களுக்கு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. உங்க படமும் உங்க வீட்டுல கல்லு விட்டுருக்காங்க, 4வது உங்களுக்கு இப்ப ரெட் கார்டு, அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகும்போது தடை. ஒரு பிரச்சனை உங்களுக்கு பண்ணணும் வராங்களா, இல்ல பிரச்சனை உங்களுக்கு வந்து தேடி வருதா? இல்ல அதுதான் இப்போ தியேட்டர்ல கல் அடிக்கல, அது வரைக்கும் சந்தோஷம். வீட்டுல அடிச்சிருக்காங்க, என் வீட்டுல கல் அடிச்சா எனக்கு பிரச்சனை கிடையாது. தியேட்டர்ல வந்து கை தட்டுறதுதான் எனக்கு முக்கியம். நீ வீட்டுல கல் அடிச்சுக்கோ. தடைகள் வந்து வரத்தான் செய்யும். அது நடிகை சங்க கட்டடமா இருக்கட்டும், விஷாலோட பயணமா இருக்கட்டும், விஷாலோட கலை பயணமா இருக்கட்டும், பர்சனல் லைஃபா இருக்கட்டும், எல்லா வகையிலயும் வந்து அதை தாண்டி போனாதான் அந்த சக்சஸ் வந்து கொண்டாட முடியும். அது வந்து அதோட உண்மையான அந்த ஜூஸ் புளியிற விஷயம் இருக்குல்ல, அது வந்து கிடைக்கும். அது பிரச்சனைகள் அவங்க பண்றாங்க, பட் நம்ம வந்து எப்பவுமே சிரிச்ச முகத்தோட தானே திரும்பி நம்ம பதில் கொடுக்கறது. இல்லையே தான் கொடுக்கணும். ஏன்னா கார் கொடுத்தா ஓட்டி நம்மள மறந்து போயிடுவோம், தேர்னா ஸ்லோவா போவோம், நம்மளும் சேர்ந்து போயிடலாம்ல. பேசுறப்போ
சோ இங்க நீங்க பாரி சார் கிட்ட வந்து எஸ்ஜேசர் சார் கிட்ட நீங்க சொல்லிருக்கீங்க அந்த மாதிரி ஒரு ஃபீமேல் அசிஸ்டன்ட் டைரக்டர் உங்களை கிட்ட ஒரு பொட்டன்ஷியலோட வரப்ப இந்த சப்போர்ட் வந்து ஏன்னா பிஹைண்ட் தட் சப்போர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு ஸ்டேஜ்ல பாக்குறது இந்த வெற்றிங்கிறது வேற பட் ஐ ஆல்சோ அன் அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த மாதிரி உங்க கிட்ட ஒருத்தவங்க வந்து ஸ்டோரி சொல்றப்ப அவங்க பொட்டன்ஷியலானவங்க இருந்தா நீங்க அந்த டெக்னீஷியன் ஆண் பெண் அந்த மாதிரி எல்லாம் இல்ல டேலண்ட் அது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஃபயர் அதுதான் முக்கியம் அவங்க வந்து டிஷர்ட் போட்டுக்கிட்டும் வரலாம் சேலை கட்டிக்கிட்டும் வந்து கதை சொல்லலாம் அப்படியெல்லாம் வந்து நாங்கள் ஆண்களுக்கு தான் வந்து வாய்ப்பு கொடுப்போம் நீங்க சுதா கங்கரா இருக்காங்க எத்தனையோ இயக்குநர்கள் மதுமிதா இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் பிரியா இருந்திருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க லைக் சி டுடே விமன் ஆர் உடைச்சிச்சு நயன்தாரா உடைச்சிச்சு அதே மாதிரி வந்து நீங்க சொல்ற ஒரு விஷயங்கள் பெண் இயக்குநர்கள் வர முடியுமா பெண் சினிமாடகிராஃபர் வர முடியுமா இருக்காங்க ரெண்டு பேரும் வந்து ஒரே வாய்ஸ்ல தான் சொல்லுவாங்க நல்ல கதை இருந்தா டெஃபினட்டா வந்து வி கோ ஃபார் இட் ஃபார் தி கண்டென்ட் இல்ல இல்ல ஆதிக்கு மட்டும்தான் அந்த இது மத்தவங்க இது லெட்டரே எனக்கு வராது இவனோட லெட்டர் தான் எனக்கு வந்து சேர்ந்தது மத்தவங்க லெட்டர் எனக்கு வரவே வராது இவனுக்கு தான் அந்த இடம் கொடுத்துருவேன் என் மனசு அவ்வளவு பெரிய மனசெல்லாம் கிடையாது எஸ் ஜே சூர்யா சுனில் ஆதிக்கு அந்த மாதிரி வந்து அந்த அளவுக்கு தான் மனசு வச்சு இருக்கு நிறைய பேருக்கு நான் வந்து கொடுத்தேன்னா அவ்வளவுதான் அப்புறம் நான் காணாம போயிடுவேன் நான் பின்காலத்துக்கு போன் பண்ணணும்னா கண்டிப்பா அவர் பகத்சிங் வந்து சாவறதுக்கு முன்னாடி அவர் ஒரு முறை அவர்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுவேன் இல்லை காந்தி கிட்ட பேசி தயவு செஞ்சு அவர் வந்து தூக்குல போடாதீங்க நீங்கள் தயவு செஞ்சு வந்து அவர் வந்து அவர் செய்கிறது ஒரு முழுமையான ஒரு போராட்டம் அந்த போராளியை வாழ விடுங்க அப்படின்னு நான் கேட்டிருப்பேன் நான் ஏற்கனவே சொல்றதா என்ன சொல்றது எங்க அப்பா அம்மாட்ட போய் கொஞ்ச நேரம் பேசிக்கலாம் ஒரு ஹீரோயின் கூடவா காதல் வரல ஏன்னா நிறைய ஹீரோயின்களோட வந்துட்டு எழுதிக்கிட்டே இருக்காங்க அப்பப்போ நீங்க வந்துட்டு ட்விட்டர்ல போட்டு இல்ல இல்ல அப்போ ஒரே ஒரு வாட்டி தான் லட்சுமி மேனன் மட்டும்தான் நான் ட்வீட் போட்டேன் ஏன்னா அது ஒரு பெண்மணி லட்சுமி மேனன் ஒரு கதாநாயகிக்காக நான் அந்த ட்வீட் போடல லட்சுமி மேனன் ஒரு பெண்மணி ஒரு என்னை பத்தி என்ன வேணா எழுதுங்க எழுது நீங்கெல்லாம் எழுத மாட்டீங்க எனக்கு தெரியும் பொதுவாக எழுதும் போது வந்து என்னை கேட்டு இது பெரிய வந்து கம்பு சுத்தர் வேலை இல்லை விஷால் உங்க கல்யாணம் எப்போன்னு கேட்டால் நான் வந்து நேரம் தேதி காலம் எல்லாமே வந்து நான் சொல்லிட போறேன் அது விட்டுவிட்டு ஒரு பொண்ணை வந்து அவங்களோட வாழ்க்கை எழுத்து விட்டு அவங்க தேவையில்லாமல் ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு அவங்களுக்கு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு ஒரு கசப்பான ஒரு சம்பவம் ஃப்ரெண்ட்ஷிப்பு வந்து கேட்டுருவோம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு பட் என்னோட கல்யாணம்ன்றது டெஃபினட்டாக நடக்கும் அந்த நேரத்தில் நடக்கும் டெஃபினட்டா நடக்கும் கடமைகள் இருக்கு கடமைகள் முடிச்சுட்டு அப்புறம் நடக்கும் கரெக்ட் என்ன கேட்கும் போது அதான் எப்போ சார் கல்யாணமோ அப்பதான் நடக்கணும்னு ஆசைப்படுறேன் நடக்கணும் உங்க அப்பா வந்து பதில் சொல்லக்கூடாதுதான் பின்னாடி உட்கா நிக்க வச்சிருக்காப்ல ஆதிக்கு கூடி சீக்கிரம் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாரோட ஆசீர்வாதத்தோட இவனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து முதல்ல கல்யாணம் பண்ணி வச்சு அடுத்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது இந்த ப்ராஜெக்ட் முதல்ல முடிச்சிடலாம் மார்க் ஆண்டனி டூ ரெடி ஆகும் போது கையில் ரெண்டு குழந்தையோட இருக்கட்டு சரி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் இதை வந்து அண்டர்லைன் பண்ணி சொல்றேன் சினிமா சினிமா தெலுங்குல சொல்லுவாங்க இது உங்க அம்மா எங்க அம்மா இல்ல இது சினிமா சினிமா யாரு வந்து என்னோடது நான் தான் சொந்தக்காரன் சினிமா என் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க பல பேர் வந்து காணாம போயிட்டாங்க ஸோ அந்த வகையில என்னோட தயாரிப்பாளர் வினோத் வந்து தான் என் கண்ணுக்கு முன்னாடி தெரியும் எனக்கு தெரியாது எந்த படம் வரப்போகுது எந்த படம் வரலன்னு ஆனா எங்க படம் வருதுன்றது 1.5 மாசம் முன்னாடியே வந்து முடிவு பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு ஸோ காம்படிஷன் தவிர்க்க முடியாது இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நான் 4 திரைப்படங்கள் வெளியிடுது அது எங்களுக்கு அமைஞ்சது ஒரு பிளெஸ்ஸிங்காக ஒரு சோலோ ரிலீஸாக கிடைச்சிச்சு பட் அதான் சொல்கிறேனே பேஸ்லே நான் சொல்கிறேன் சினிமா பொதுவான ஒரு விஷயம் ஒருத்தர் கையில் இல்லாத ஒரு விஷயம்
சோ அவளதான் நான் சொல்லுவேன் எல்லாருக்கும் இல்லைங்க எனக்கு நடிகனா நான் சொல்ல ஒரு சாமானியனா நான் எங்கிட்டு ஓட்டு போட்டிருக்கேன் தமிழ்நாட்டில் அங்கிட்டு ஓட்டு போடல பட் ஒரு தாட் ப்ராசஸ் நான் நடந்து அது கண்டிப்பாக வந்து என்ன அதுக்கான கரெக்டான ஆதாரங்களோட பண்ணியிருந்தால் டெஃபினட்டாக வந்து நான் நல்லா இருந்திருக்கோன்றது என்னோட அபிப்பிராயம் பிகாஸ் எப்போவுமே ஜஸ்டிஸ் ஜுடிஷியல் இதுதான் நாங்கள் நம்புகிறோம் அண்ட் ட்ரூத் ஷுட் ப்ரிவைல் அட் தி எண்ட் ஆஃப் தி டே சார் விஜய் சார் சி யூ ஹேவ் டு ஹேவ் அ லாட் ஆஃப் கட்ஸ் We know there is it, I have it. You have to have a lot of self-confidence. Adik has it, SJ Surya has it, Nilagal Ravi sir has it, everyone have it over here. இது வந்து ஒரு ஒரு விஷயம் நான் ஓப்பனாக சொல்கிறேன் இது தயவுசெய்து தவறாக நினைக்க வேணாம் ஒரு அறிவுரையாக நான் சொல்கிறேன் ஒரு கோடியிலேருந்து 4 crore வரைக்கும் நீங்கள் கையில் காசு வச்சுக்கிட்டு சினிமா பண்ணணும்னு வர்றீங்கன்னா தயவு செஞ்சு 2 வருஷத்துக்கு வந்துடாதீங்க சினிமா துறைக்கு உங்கள் புள்ளக்குட்டி பேரில் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டோ இல்லை ஒரு நிலத்தை வாங்கி சந்தோஷமாக இருக்கிறேன் பீச் ஓரமாகவும் இருக்கட்டும் இல்லை உங்கள் சொந்த ஊர்லேயாக இருக்கட்டும் நீங்கள் தயவு செஞ்சு சினிமா பக்கம் வந்துடாதீங்க சல்லி காசு கூட திரும்ப வராது உங்களுக்கு 1 crore 4 crore வரும் நான் இப்போவே சொல்கிறேன் ஓப்பனாக சொல்கிறேன் நீங்கள் என்ன தப்பாக நினச்சா கூட பரவாயில்ல இதுதான் இன்றைய சூழ்நிலை ஏற்கனவே 120 படங்கள் வந்து காத்து கிடக்குது எங்கே வந்து எங்களுக்கு ஒரு ஓப்பனிங் கிடைக்கும் எங்கே எங்கே எங்களுக்கு நாங்கள் போட்டு முதலீடு வந்து கிடைக்கும்னு தவிச்சிட்டு இருக்கிற ஏற்கனவே பேக்லாக் இருக்குது ஸோ தயவுசெய்து வந்துடாதீங்க 2 வருஷத்துக்கு சினிமா பக்கம் நல்லா இருங்க இந்த 4 crore வச்சுக்கோங்க இதே தான் விஜயகுமார் சார் சொன்னார் என் ஃப்ரெண்டு வந்து நான் இப்போது ஹரி சார் படம் பண்ணிட்டு இருக்கும்போது விஜயகுமார் சார் கூப்பிட்டு சொன்னார் தம்பி என் ஃப்ரெண்டு மலேசியாவிலேருந்து சொன்னாப்புல எங்கிட்ட 4 crore இருக்குது ஒரு படம் பண்ணோம் 3 crore போனால் கூட பரவாயில்ல எனக்கு 1 crore வந்தால் போதும் அப்போ சரி இப்போவே 3 crore கொடு அவங்க இருந்தால் 1 crore இப்போவே வாங்கிக்கோணும் படம்லாம் எடுக்க தேவையில்லைன்னு அவர் அப்படி என்ன பண்ணா அதுதான் நீ எதுக்கு 6 months வெயிட் பண்ணுற இப்போ உனக்கு 1 crore கொடுத்துட்றேன் 3 crore என்கிட்ட கொடுத்துருன்னு சொன்னேன் அதுதான் நான் சொல்ல வரேன் சார் லாஸ்ட் க்வெஸ்சன்